வணக்கம் பக்தகோடிகளே, படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு நமது இந்திய தேசத்தில் மொத்தம் 31 தலங்கள் உள்ளன. அவற்றுள் 5 தலங்கள் நமது தமிழ்நாட்டில் உள்ளன. அவை திருப்பட்டூர், கும்பகோணம், சுசீந்திரம், ஈரோடு மற்றும் திருச்சியில் உள்ளன. இதில் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருப்பட்டூரில் உள்ள பிரம்மஸ்தலம் பற்றிதான். படைக்கும் கடவுளான பிரம்மன் இந்த பூவுலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் தாம் தான் படைக்கின்றோம் என்ற தலைகணம் ஏறி ஆடியதைக் கண்ட சிவபெருமான் சினம் கொண்டு பிரம்மனின் 5வது தலையை கொய்து அவரது படைக்கும் திறனை பறித்து சபித்துவிட்டார். சாப விமோசனம் வேண்டி பிரம்மன் சிவ வழிபாடு செய்ய பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டார். இவ்வாறாக பிரம்மன் திருப்பட்டூர் வந்து இத்திருக்கோவிலில் 12 சிவலிங்கங்களை நிறுவி பூஜித்தார். பிரம்மனின் தவத்தினை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்கி பிரம்மனின் சாபத்தை நீக்கி பிரம்மனுக்கு படைக்கும் ஆற்றலை மீண்டும் தந்தார். இத்தலத்தில் சிவபெருமான் பிரம்மனுக்கு மகிழ மரத்தடியில் எழுந்தருளி காட்சியளித்து சாப விமோசனம் தந்ததாக ஐதீகம். மேலும் சிவபெருமான் பிரம்மனுக்கு இத்திருத்தலத்திலேயே ஒரு கோவில் எழுப்பி ஆணை புரிந்தார். இச்சிவதலத்தில் பிரம்மனின் சாபம் போக்கி அவரது தலையெழுத்து மாற்றியமைக்கப்பட்டதனால் இத்தலத்தை வந்தடைந்து தோழும் பக்தர்களின் தலையெழுத்தினை மாற்றியமைக்குமாறு பிரம்மனுக்கு ஆவணம் செய்தார் சிவபெருமான். பிரம்மனுக்கே மறுவாழ்வு அளித்த திருப்பட்டூர் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்தால் பக்தர்களின் வாழ்வில் நல்லதொரு திருப்புமுனை அமையும் என்பது மக்களின் நம்பிக்கை. 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மனை தன் பாடலில் குறிப்பிட்டார்.